ஒரு விஷயத்தில் நம்ம தோக்கும்போது தான் வந்து ஜெயிக்கிறத விட நிறைய நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நமக்குள்ளே அந்த சக்தி நிச்சயமாக இருக்குது. ஒரு ஒருத்தவங்களுக்குமே வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை வந்து என்றைக்குமே வந்து யாருக்காகவும் இழந்துடக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் கரெக்டு அப்படின்னா நிச்சயம் அந்த விஷயத்தை செஞ்சோம், முழு முயற்சி நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். நான் விஜய் கார்த்திகேயன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு டாக்டராக, ஒரு எழுத்தாளராக என்னுடைய கதையும் நான் கடந்து வந்த பாதையும் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சின்ன வயசில் எல்லாரையும் போல் எனக்கும் நிறையா எண்ணங்கள், நிறைய லட்சியங்கள். என்னுடைய தந்தை ஒரு வனத்துறை அதிகாரியாக இருந்தார். இப்போ ஒரு வனத்துறையில் ஒரு ட்ரைபல் டெவலப்மெண்ட், அப்புறம் ஈக்கோ டூரிசம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் செய்கிறத பார்க்கும்போது நம்மளும் வந்து ஒரு சாதனையாளராக வரணும். அதே சமயம் நம்மளுடைய சாதனைகள்னால் மக்களுக்கு மற்றவங்களுக்கும் நிறைய பயன் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும். நம்மளும் ஒரு சாதனையாளராக வரணும், நம்மளுடைய சாதனைகளால் மற்றவர்களுக்கு ஒரு பயன் இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே எனக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. அதன் விளைவாக தான் வந்து இப்போ மெடிசன் சேர்ந்தேன், ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அப்படிங்கிறது. அதில் வந்து நிறைய சவால்கள், நிறைய இலக்குகள் ஒவ்வொன்றா வந்து தாண்டி தாண்டி வந்தப்போ என்னுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இந்திய ஆட்சிப் பணி, ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது தான். முதல் முயற்சியில் வந்து தோல்வி தான் எனக்கு கிடைச்சது. அது வந்து என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாகவும் இருந்தது. ஒரு விஷயத்தில் நம்ம தோக்கும்போது தான் வந்து ஜெயிக்கிறத விட நிறையா நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த நேரம் தோற்ற நேரம் தோல்விக்கான காரணம் என்ன, எதனால் நம்ம தோற்றோம் அப்படிங்கிறத வந்து நேர்மையாக சிந்தித்து நான் ஒரு முடிவு எடுத்து அந்த நேரத்தில் வந்து நான் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த பேட்டர்னில் நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று தேர்ந்தெடுக்கணும், அது வந்து நான் தவறாக தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படிங்கிறத நான் ஒரு யோசனை பண்ணி அதை உடனே மாற்றி சரி செஞ்சு ஒரு முயற்சி பண்ணனால அடுத்த ஒரு முயற்சியில் வந்து இந்திய ஆட்சிப் பணியில் நான் தேர்வானேன். அப்போது அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்போ தான் வந்து என்னுடைய பயணம் தொடங்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், இன்னும் நிறைய மக்களுடைய வாழ்வை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு என்னோடய பயணத்தை நான் துவங்கினேன். அதில் நிறைய விஷயங்கள் செய்ய முடிஞ்சது, நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறேன். அப்படி இருக்கிற சூழலில் தான் வந்து நம்மளுடைய எழுத்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதனால் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸையுமே வந்து இந்த எழுத்து அப்படிங்கிறதும் இந்த ஒரு சொல் அப்படிங்கிறதும் நம்மளுடைய செயல் அப்படிங்கிறதும் காட்டும். அப்போ இந்த எழுத்து அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த நிலைமையில் நிற்கிறோம். அப்போ இந்த எழுத்தை வந்து நம் பிறருடைய பயன்பாட்டுக்கு வந்து இன்னும் நம்ம எடுத்துகிட்டு போகணும், இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணணும், நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எழுத ஆரம்பித்தேன். முதல் முதல்ல நான் கோவில்பட்டி சாராட்சியாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க மாணவர்களோட உரையாடிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் என்னப்பா லட்சியம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்ப, சார் எங்களுக்கும் வந்து உங்களை மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக ஆயிடலாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்க சொன்ன பதில் வந்து, எப்படி சார் எங்களாலெல்லாம் ஆக முடியும், இந்த கிராமத்தில் இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு வந்து சரியாக கைட் பண்ணுறதுக்கோ ஒரு வழிகாட்டுறதுக்கோ யாரும் இல்லையே சார் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து நான் நினச்சது வந்து, இப்போ இந்த பசங்களுக்கு நம்ம ஏன் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது, இப்போது எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடச்சிடறதில்லை, சிலருக்கு வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நம்மையே வந்து ஒரு வாய்ப்புகளை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டி ஸ்டடி லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளியில் ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். நானே போய் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிளாஸ் எடுப்பேன் அந்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே. இப்போ இங்கே இருக்க மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தர்றோம், வெளியில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ தான் வந்து முதல் புத்தகத்தை நான் எழுத ஆரம்பித்தேன், எட்டும் தூரத்தில் ஐஏஎஸ் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகம் வெளிவந்து நிறையா பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு, நல்ல விதமாக போய் சேர்ந்துச்சு, நல்ல ஒரு ரீச்சு. அப்போது அதை பார்த்துட்டு ஒரு பிரபல பதிப்பாளர் வந்து எனக்கு லெட்டர் எழுதினார், இந்த விஜயா பதிப்பகத்திலேருந்து, இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த புத்தகம் எட்டும் தூரத்தில் ஐஏஎஸ் அப்படிங்கிற புத்தகம் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து தொடர்ந்து இன்னும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணணும், உங்களோட எழுத்து வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னனால அடுத்தடுத்து புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தேன். தொடர்ந்து அதுவும் இதுவும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அப்புறம் இலக்குகள் வந்து உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே கல்லில் 13 மாங்காய் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். எல்லாருமே ஒரு கல்லில் ஒரு மாங்கான்னு சொல்லுவாங்க, ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, 13 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இலக்குகள் உயர்வாக இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்கு தான் அந்த 13 மாங்காய். 13 ஏன் அப்படின்னு கூட அப்போ நிறைய பேர் கேட்டது உண்டு.
13ங்கிறது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதையும் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு தலைப்பு. இப்படி எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்னா இது ஒரு கதையாக சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு. ஏன்னா நம்மளுமே வந்து ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணுவோம், சிலர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, போய் சேரும் சேராது. ஸோ அதை தாண்டி வந்து ஈஸியாக ஒரு கதையாக சொன்னோன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்போது ஒரு பாசிட்டிவான எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படின்னு எழுத ஆரம்பித்தது தான் வந்து இந்த ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த கதை. அதுவும் எழுதி ரூபா பப்ளிகேஷன்ஸ் டெல்லி, அது வந்து நான் யார் என்னன்னு சொல்லிட்டுலாம் வந்து அந்த பதவியை பயன்படுத்தியோ வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு சாமானியனாக அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு ஒரு இமெயில் அவங்களுக்கு போட்டேன். போட்டு ஒரு மாதம் கழித்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்தது, இந்த உங்களுடைய கதை நல்லாயிருக்கு, இது நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வெளிவந்தது. அதுவும் மிகப்பெரிய பாராட்டு, நிறைய பிரதிகள் வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 10,000 காப்பிக்கு மேலே அந்த புக்கு வித்துருச்சு. நிறைய பேர் வந்து அதை பார்த்து பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் முக்கியமாக என்ன அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து அது மாற்றிருக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய இலக்குலேருந்து தவறியிருந்தேன் சார், ஆனால் இந்த புக்கை படித்ததுலேருந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, திரும்பி உட்காந்து படித்தா என்னால் பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்கும்போது கூட இது நம்மக்கிட்ட வந்து சார் நீங்கள் வந்து எழுத்தாளர் விஜய் கார்த்திகேயன் தானே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் நிறையா படிச்சிருக்கேன் சார், நிறைய இப்போ தன்னம்பிக்கையாக இருக்குது உங்களுடைய புத்தகங்கள் படிக்கும்போது அப்படின்னு சொல்கிறப்போ இருக்கிற அந்த மன நிறைவு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது. மன நிறைவு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற இந்த மூணு என்னுடைய பயணங்கள்லையுமே வந்து இந்த மன நிறைவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஒரு மருத்துவராக அப்படின்னு பார்த்தாலுமே அன்றைய ஒரு இரவு எனக்கு ஞாபகம் இருக்குது, யாருமே இல்லை அந்த ஆஸ்பத்திரியில், நான் மட்டும்தான் அன்றைக்கி டியூட்டி டாக்டர். ஒருத்தர் பாவம் அடிபட்டு கையெல்லாம் ரத்தம் சொட்ட வந்தார், அவருடைய இடது கை எடுத்து பார்க்கும்போது மூணு துண்டாக இருந்தது. வேறு உதவிக்கு அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களும் நானும் சேர்ந்து அதை சரி பண்ணி அந்த மூன்று துண்டையும் சரி பண்ணி ஒரு தையல் போட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சி சரி பண்ணி அடுத்த நாள் காலையில் அவர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஒரு மன நிறைவு அப்படிங்கிறதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதுவும் அதே மாதிரி தான் இந்திய ஆட்சி பணியில் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களும், நம்ம நினச்சா பாசிட்டிவாக எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், அந்த ஒரு சக்தியும் இந்த பணியில் இருக்குது. அது செய்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த பணியில் இருக்குது. கோயில்பட்டி சாராட்சியராக இருக்கும்போது பட்டா மாறுதலுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்குது, நிறைய கால அவகாசங்கள் எடுக்குது அப்படின்னு பொதுமக்கள் சொன்னதால் 1 ஹவரில் பட்டா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒரே ஆஃபீஸ்க்கு வர சொல்லிவிட்டு ஒரு பட்டா மாற்றுறதுக்கு தேவையான விஷயங்கள் 3, அந்த வில்லங்க சான்றிதழ், இன்கம்பரன்சி சர்டிஃபிகேட், ப்ரீவியஸ் பட்டா, பத்திரம், மூணுமே இருந்தால் பட்டா கொடுக்குறதுல வேற என்ன ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு இமீடியட்டாக 1 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கேம்ப் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பேருக்கு 1 மணி நேரத்துலலாம் செஞ்சு முடிச்சிருக்கோம். இங்கே கோவை மாநகராட்சி ஆணையராக இருக்கும்போது கழிப்பிடங்கள், இண்டிவிஜுவல் டாய்லெட், இந்த கட்டித்தரம் அப்படிங்கிறதுக்கு வந்து மக்கள் இருந்தாங்க. கழிப்பிடம் கூட இல்லாத ஒரு நிலையில் நிறைய மக்களுடைய நிலை இருந்தது. அதை மாற்றணும் அப்படின்னு செஞ்சப்போ இன்னொரு பக்கம் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவங்கள வச்சு இந்த டாய்லெட் எல்லாமே கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம், டாய்லெட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சா பிறருடைய வாழ்க்கையை வந்து எப்படி வேணாலும் பாசிட்டிவாக மாற்றலாம். இந்த கோவையில் வந்து இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த வாழங்குளம் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வெறும் ஏரி, அது வாழங்குளம் அப்படின்னு தான் பேர், குளம் கிடையாது, நடுவில் வீடு இருந்துச்சு, 2554 வீடு இருந்துச்சு. அந்த வீட்டு ஆனால் தண்ணி இல்லை குளத்தில், அந்த வீட்டில் இருக்க ஒரு ஒருத்தவங்ககிட்டையும் பேசிட்டு அதை விட ஒரு வசதியான வாழ்க்கை அவங்களுக்கு. அங்கே பக்கத்துலேயே வந்து அருகாமையில் வந்து அந்த ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு இதில் திட்டத்தில் அவங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு அவங்கள மாற்றிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னுமே உயர்த்திட்டு நல்ல ஒரு குடிநீர் வசதி, நல்ல ஒரு இருப்பிடம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து மீண்டும் தூர்வாரி இன்றைக்கி வந்து அந்த வாழங்குளத்தில் யார் போனாலும் தெரியும் கோவையில் அவ்வளோ அழகாக தண்ணி நிற்கிது. திருப்பி வந்து அதை இன்னும் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து இன்னும் மேம்படுத்த இருக்கிறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நாள் மழை பெய்யுது போய் பார்க்குறோம் ரோடெல்லாம் தண்ணி, என்னென்னு பார்த்தா டிச்சில் ஃபுல்லாக ரூம் குப்பையாக இருக்குது அப்படிங்கிறோம். குப்பையை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது குப்பையில் இருக்கிறது பாதிப்பான பிளாஸ்டிக். அதெல்லாம் யார் போடுறது? நம்ம ஒவ்வொருத்தரும் போடுற விஷயந்தான். ஸோ அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கு மாற்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு முயற்சி பண்ணப்போ தான் 2 இளைஞர்கள் வந்தாங்க திருப்பூர்லேருந்து. அவங்க வந்து ஒரு கான் பேஸ்டு, கான் இல்லாட்டி இந்த கிழங்கு இந்த மாதிரி மெட்டீரியல்லேருந்து நாங்கள் இப்போ செய்கிறோம், அந்த பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணால் திருப்பி நம்ம தூக்கி எறிஞ்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிரும் தண்ணியில், இல்லை மண்ணில் போட்டாலும் அது மக்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொடுக்குறோம்.
அந்த முயற்சி எடுத்து இப்போது கோவை மாநகராட்சி அலுவலகத்திலே வந்து அந்த ரீட்டைலர் ஷாப் ஒன்று இயங்கிட்டுருக்கு, பசுமை அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை செய்யணும், நம்ம முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு எல்லையே கிடையாது, நிறைய சாதனைகள் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ முழுமையாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா நமக்குள்ள ஒரு சக்தி அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அது நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஒரு பொறியாளர்லேருந்து அதுக்கான வடிவமைப்பாளர்லேருந்து மேற்பார்வையாளர் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னா நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஒரு பதிப்பாளர், ஒரு எடிட்டர், ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, நமக்குள்ளே அந்த சக்தி நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த சக்தியை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். எப்படிப்பட்ட ஒரு சூழலையும் எப்படிப்பட்ட வந்து ஒரு சவாலையும் சந்திக்கும் சக்தி வந்து நம்ம மனதுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தினாலே வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பயணத்தின் மூலம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஒரிஜினாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ நாம் தான், நம்ம ஒரு ஒருத்தருமே வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு ஒருத்தவங்களுக்குமே வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை வந்து என்றைக்குமே வந்து யாருக்காகவும் இழந்துடக்கூடாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை வந்து நம்ம வச்சுட்டு நம்மளுடைய ஒரு ஒரு முயற்சியும் முன்வைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளுடைய ஒரு ஒரு முயற்சிக்குமே வெற்றி கிடைக்கும். மற்றவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை. யாருமே எதையுமே செய்யலை அப்படின்றதுக்காகவும் நம்ம அதை செய்ய தேவையில்லை. நமக்கு ஒரு விஷயம் கரெக்டு அப்படின்னா நிச்சயம் அந்த விஷயத்தை செஞ்சோம், முழு முயற்சி நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். நிறைய சவால்களை சந்திச்சிருக்கேன். ஈஸியாக இந்த இடத்துக்கு நான் வந்துட முடியறதில்ல, நிறைய சவால்களை சந்திச்சிருக்கேன், நிறைய பிரச்சனைகளையும் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் மீறி நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கணும். நம்மளால் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறணும், நம்மளுமே வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தொடர்ந்து இருந்தனால தான் வந்து இந்த நிலைக்கு வர முடிஞ்சது. இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு முடிஞ்சிட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறையாவே சாதிக்கிறதுக்கு இருக்குது. தினந்தோறும் அதை நோக்கி தான் என்னுடைய ஓட்டமும் இருக்குது. நானும் நிறுத்த போகிறதில்லை, நீங்களும் நிச்சயம் நிறுத்தாதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒருத்தர்கிட்டையுமே வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதை நிச்சயமாக தூண்டி விடுங்க, நீங்கள் எதையுமே சாதிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.